தனியவாங்க சொல்றேன். துபாய் கட்டார்ல வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கை வச்சு, பாகிஸ்தான் காரன் செஞ்ச வேலையில அரைவாசி செய்ய ஏழுமா? உங்களுக்கு ஏழுமா? காவாசி ஏழுமா? அவன் ஒரே அடியா ஆறு சிமந்தி மூட்டை அடிச்சுக்கொண்டு 18 கட்டு பில்டிங்ல ஏறி நிப்பான். நீங்க ஒரு மூடு அடிப்பீங்களா? ஒரு மூடு உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஏசி ரூம் வேணும். உட்கார்ந்தா புட்டுவத்துலதான் உட்காரணும், நிலத்துல உட்காரலாம். ஏன்னா முழு அட்வகேஷனும் புட்டுவத்துல. அட்வகேஷனும் எங்க? புட்டுவத்துல நிலத்துல உட்காரவே முடியாது. அவன் உடம்புல அவ்வளவு சக்தி. அவன் திங்கிறது ஆட்டாமா ரொட்டி. என்ன ரொட்டி? ஆட்டாமாண்டா என்ன? கோதம்பு கொட்டே தொலியோட அரைச்சமா, அதுவும் கோதுமமா தான். அதுல நோய்க்கு மருந்து, இதுல நோயே நோய் தான். பேக்கரி ஐட்டம் என்னத்தை திங்கிற? ஈஸ்ட திங்கிற. ஈஸ்ட் ஒரு 10 கிராம் தந்தா வாயில போடுவீங்களா? 13 தொடக்கம் 18 கிராம் வரைக்கும் ஒரு ராத்தல் பான்லைக்கு ஹவு ஹவு என்று மொத்துற நாசமா போங்கடான்னு தந்தீங்க. இன்னைக்கு கொண்டிருந்தாங்க எங்கட ஜமாத்துல ஒருத்தர் டோக்கி ஆயில், என்ன ஆயில்? சன்ஃபிளவர் ஆயில். என்னைக்கு அதுல என்னைக்கு காவாசி ஆயில், முக்காவாசி கெமிக்கல், முக்காவாசி கெமிக்கல். ஸ்ரீலங்கால ஒரு 15 வருஷத்துக்கு உள்ளால டாக்டர்ஸ் மாரெல்லாம் சொல்ல தொடங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? தேங்கண்ணில கொலஸ்ட்ரால் இருக்கு, ஞாபகம் இல்லையா? தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை வச்சுவோம். தெரிஞ்சவங்க இப்படி ஒரு நடந்து இப்படி 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 பாத்தீங்களா? தெரிஞ்சவங்க மஜ்லிஸ் இருக்கிறாங்க. இது வந்தது WHO-ல இருந்து. ஏனென்றா அமெரிக்கா இந்த ஆயில ப்ரமோட் பண்றதுக்காக வேண்டி உலக நாடுகள்ல அந்தந்த ஊர்கள்ல பாவிக்கிற ஆயில் எல்லாத்தையும் பத்தி பேட் பிக்சர் கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணி, இந்தியால கடுகு எண்ணெய பத்தி எள்ளுடைய எண்ணெய் நல்லெண்ணெய், அதுல நோய்கா, அது உடம்புக்கு ராகத்தே ராகத்துதான். நல்லெண்ணெய பத்தி, கடுகு எண்ணெய பத்தி, தேங்காய் எண்ணெய பத்தி, எல்லாத்தையும் பத்தி கேவலமான வார்த்தையில் பாதிக்கப்பட்டு நோய் 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 நோய். இன்னைக்கு மருவ டாக்டர்ஸ் என்ன சொல்ற? மரக்கறி என்ன பாவிக்க வேணும்? மருவா சன்ஃபிளவர் ஆயில் பாவிக்க வேணும்? தேங்கண்ணில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றேன். ஒரு சமுதாயத்தை கபருக்கு அனுப்பிட்டு இன்னொரு சமுதாயத்தை நோயாளியாக்கி இட்டு போட்டே வச்சுட்டு இப்ப கதை. அல்லாஹ் காவினி மன்னிச்சுவோங்க எல்லாருமே. ரெண்டாவது முறை மன்னிப்பு கேட்கிறேன், மூணாவது முறையும் கேட்கிறேன், கடைசிக்கும் சேர்த்து. ஆனா இத சதி ரெண்டாவது விளங்கிட்டு மௌத்தா போங்க. என்ன செஞ்சிட்டு குறைஞ்சது இது சதி, இதுல நாங்க மாட்டிக்கொண்டோம் என்றதை விளங்கிட்டாவது மௌத்தா போங்க. இந்த அரசியல், இந்த பொருளாதாரம், இந்த சுகாதாரம், இந்த டிஃபென்ஸ், இது அவ்வளவையும் சரி என்று ப்ரமோட் பண்றது தான் மீடியா. சரி என்று ப்ரமோட் பண்றது தான் மீடியா. அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயாவது கெடுதி சொல்லிக்க, உப்பிக்கு உப்பிக்கு உப்பு வீட்டுல பாதிக்கிற உப்பு, தூள் உப்பு, கட்டி உப்பு, என்ன கலர் வெள்ள வெள்ளையா இருந்து வெள்ள, அதுல என்னைக்கு என்னைக்கு